வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ளிப்கார்ட்லேயே ஃப்ளிப்கார்ட் ப்ரொமோஷன் ஆஃபர் ஆப்டைன் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கடைசி வீடியோஸ் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம லாஸ்ட் வீடியோ என்ன போட்டிருக்கோம்னா, இ காமர்ஸ் நான்ன்றதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ, அண்டு வந்து பேக்ரவுண்ட் எடிட் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ, காம்போஸ் எடிட் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் ஃப்ளிப்கார்ட் பல்க் லிஸ்டிங் அண்டு அமேசான் சிங்கிள் லிஸ்டிங் பற்றி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்காதீங்க, அந்த வீடியோஸை பார்த்துருங்க. அது ஒரு கண்டினியூட்டி தான் இது. இப்போ நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ப்ரொமோஷன் ஆப்டைன் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ஃப்ளிப்கார்ட் ப்ரொமோஷன் ஆப்டைன் பண்ணுறதுக்கு க்ரோத், அதான் க்ரோத்தில் ஃப்ளிப்கார்ட் ப்ரொமோஷன் போடணும். ஃப்ளிப்கார்ட் ப்ரொமோஷன் பற்றி ஒரு ஓவராலாக ஒரு ரிவ்யூ மட்டும் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். எப்படி ஆப்டைன் பண்ணுறதுன்றத பற்றி நான் உனக்கு ஓவராலாக சொல்கிறேன். இப்போ வந்து இது வந்து புது செல்லர் அக்கௌண்ட்டுன்றதுனால நான் ஆப்டைன் பண்ணி காட்ட முடியாது. ஸோ வந்து ஒன்று ஓவராலாக மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து நாட் ஆப்டின்னு, இதில் வந்து தான் எல்லா ஆஃபர்ஸும் காட்டும். இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும் வித் ரெக்கமெண்டேஷன். ஃப்ளிப்கார்ட் வந்து நமக்கு எந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணுதோ அதை வந்து காட்டு ஃபில்டர் பண்ணிட்டேன்னா அதில் நமக்கு எது தேவையோ அதை ஆப்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து இது இல்லாமல் வந்து நம்ம ஆன்கோயிங், அதாவது இப்போதைக்கு நம்ம போயிட்டுருக்கு, இன்றைக்கி இப்போ போயிட்டுருக்க ஆஃபர்ஸை மட்டும் ஆப்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா ஜஸ்ட் நம்ம இதை கொடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அடுத்த வீக்கு ஒரு 4 நாள் கழித்து வர ஆஃபர்ஸ் மட்டும் எப்படின்னு பார்த்தோம்னா அப்கமிங் ஆஃபர்ஸை மட்டும் நம்ம கிளிக் பண்ணி ஆப்டைன் பண்ணிக்கலாம், ஆப்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளிப்கார்ட் ப்ரொமோஷனில் சூப்பர் காயின் ப்ரொமோஷன் ஒரு ஆஃபர் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஓன்லி ஃபார் ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான். அந்த ப்ளஸ் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் நம்ம ஆஃபர் ஏதாவது கொடுக்குற மாதிரி வேணும்னா ஜஸ்ட் நம்ம இதை கிளிக் பண்ணி ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆஃபர் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதை கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இது நாட் ஆப்டின், அதாவது ஆப்டின் ஆகாத ப்ரொமோஷன்ஸ்லாம் இங்கே இருக்கும். நம்ம அதுக்குள்ளே போய் கொடுத்துட்ட பிறகு ஆப்டின் ஆன ப்ரொமோஷன்ஸ்லாம் இதுக்குள்ளே வந்துடும். ஆப்டினான ப்ரொமோஷன்ஸு இன்றைக்கி நம்ம ரன் ஆகிட்டுருக்குன்னா திடீர்னு நம்ம அதை ரன் பண்ணக்கூடாது, வேணாம் போதும்னு நினச்சிக்கலாம். ஜஸ்ட் ஆப்ட் அவுட் பண்ணிடலாம். ஆப்ட் அவுட் ஆனதெல்லாம் இங்கே வந்துடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆப்டின் ஆகிற ப்ரொமோஷன்ஸ் வந்து 1 டே ஆர் 2 டேஸ் தான் வேலிடிட்டி இருக்கும். சில ப்ரொமோஷன்ஸ் வந்து 30 டேஸ்க்கு கூட வேலிடிட்டி இருக்கும். அந்த வேலிடிட்டி அந்த டைம் முடிஞ்ச பிறகு, அந்த என் டைம் முடிஞ்ச பிறகு ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பைரி ஆகிடும். அதுதான் வந்து இங்கே எக்ஸ்பைரி டேப்பில் வந்து இங்கே வந்துடும் ப்ரொமோஷன்ஸில். அந்த ப்ரொமோஷன்ஸில் வந்து உங்களுக்கு எப்படி ஆப்டின் பண்ணுறதுன்றத வந்து நான் சொல்லியிருக்கேன். இதில் எப்படி இருக்குன்றத வந்து ஒரு சின்னதாக ஒரு இமேஜில் காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஜஸ்ட் பாருங்கள், இப்போ பார்த்தீங்களா இது நாட் ஆப்டினில் வந்து இத்தனை ப்ரொமோஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த வெல்கம் ஆஃபர் இதை நீங்கள் வந்து ஆப்டின் பண்ணணும்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி உள்ளே போகணும். உள்ளே போனீங்கன்னா வந்து டவுன்லோட் எலிஜிபிள் ஃபார் ப்ரொமோஷன்ஸ்ன்ட்டு ஒரு இது இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்க சொல்லும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நிறைய லிஸ்டிங் இருக்கும். ஒட்டு மொத்தமாக எவ்வளோ நீங்கள் உங்கள் லிஸ்டிங் வந்து ஒரு 200 லிஸ்டிங் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதில் 200 லிஸ்டிங்கும் வந்து ப்ரொமோஷனுக்கு அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சுன்னா அதில் வந்து உங்களுக்கு பர்டிகுலராக இதை மட்டும் பண்ணணும்னா அந்த லிஸ்டிங்கை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் சாம்பிள் ஃபைலும் ஒன்று இருக்கும் அதிலேயே அதை காப்பி அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ரொமோஷன் ஆப்டைன் பண்ணுறதுக்கு அப் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அப்லோடுன்னு ஒரு காயின், இது ஒரு கீ மாதிரி இருக்கும், ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். அதை ப்ரெஸ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது 1 ஆர் 2 மினிட்ஸில் அப்லோட் ஆகிடும். இதில் இல்லை எனக்கு எல்லாமே அப்லோட் பண்ணணும்னா அந்த டவுன்லோட் ஃபைல்ஸில் வந்து எல்லாத்தையும் எல்லா லிஸ்டிங்கையும் காப்பி பண்ணிவிட்டு அப்படியே அந்த சாம்பிள் ஃபைலில் வந்து அப்படியே எல்லா லிஸ்டிங்கையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்லோட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே அப்லோட் ஆகி ஆப்டின்குள்ளே வந்துடும். சாரி, ஆப்டின்குள்ளே வந்துடும், ஃபுல்லாகவே ஆப்டின்குள்ளே வந்துடும். ஆப்டின்குள்ளே வந்துச்சுன்னா திடீர்னு உங்களுக்கு வேணாம்னு தோணுச்சுன்னா அப்லோட் பண்ணிடலாம். அப்படி இல்லை ரன் ஆகட்டும்னா ஃபுல்லாக ரன் ஆகிட்டு அது எக்ஸ்பைர் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடியுது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க் கீழே கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்பேன், அதுலேயும் மெசேஜ் பண்ணலாம், இல்லாட்டி கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.